போன வகுப்புல அக்ஷராணி எழுத்துக்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்வராஹ உயிரெழுத்துக்கள் பார்த்தோம். இனி வெஞ்சனானி மெய்யெழுத்துக்கள் பார்க்கணும். இது என்ன எழுத்து? ரெண்டாவது உள்ளது பார்த்துட்டு இருக்கோம். இது இப்ப என்ன எழுத்தாச்சு? வா. இது இப்ப என்ன எழுத்தாச்சு? இக். இப்ப என்னாச்சு? இது வந்து பொதுவா புத்தகங்கள்ல கா அப்படின்னு எழுதுவாங்க. நம்ம அது ஒன்னாவது கா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஒண்ணுன்னா என்ன அர்த்தம்? கடினமா சொல்லணும், சாதாரணமா சொல்லணும். இப்ப கா தமிழ்ல சொல்ற கா அதான். இப்போ ரெண்டாவது இது வேற மாதிரி எழுதுவாங்க. இது வந்து க க அப்படின்னு சொல்லுவாங்க. க இப்ப நமக்கு இக்கு எழுதிக்கிறோம். இத க ஆக்கணும். என்ன பண்ணணும்? அப்போ செங்குத்து கொடு ஒன்று போடணும். இப்போ கா ஆச்சு. இதை நம்ம ரெண்டாவது கா அப்படின்னு தமிழில் புரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவதுனா என்ன அர்த்தம்? கடினமாக சொல்லணும், ஆனால் காற்று கொட்டி தரிச்சு வரணும். கா ஹிந்தி சொல்லி கொடுக்குறவங்க காய்க்கா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நாம் அந்த முறையை கையாள்றது இல்லை. நமக்கு இது கா, இது கா அதுதான் வித்தியாசம் நமக்கு. இந்த இதை இன்னொரு விதமா எழுதுவாங்க. புத்தகங்கள் இருக்கலாம். இப்படி எழுத ஒரு முறை உண்டு. இதுல உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும். ஏன்னா இது வேற விதமாகவும் படிக்கலாம். எப்படி படிக்கலாம்? ராவான்னு படிக்கலாம். அதனால நம்ம குழப்பத்தை தீக்கிறதுக்கு வேண்டியது அப்படி கொண்டு சேர்த்தவோம். இப்படி எழுதுற முறையும் உண்டு. உங்க கையில எழுதும் போது இப்படி எழுதுறதுதான் பெஸ்ட். அதனால இந்த ஒரு குழப்பம் வராமல் இருக்கும். அடுத்தது இது இங்கு முழு எழுத்தாக்கணும்னா செங்குத்து கொடுத்து போடணும். கா இது உங்க புக்கில் இப்படி எழுதியிருக்கலாம், இப்படி போட்டிருக்கலாம். நம்ம கா மூணு கா மூணு அப்படின்னு வச்சுக்கோம். கா மூணு அப்படின்னா கா தான் அர்த்தம். மென்மையா இருக்கணும், சாதாரணமா சொல்லணும். அடுத்தது இது இத முழு எழுத்தாக்குறதுக்கு செங்குத்து கொடு போடணும். இப்ப இது கா. இதை நம்ம நாலு அப்படின்னு வச்சுக்கிறோம். நாலாவது விதம் இது வந்து மென்மையா சொல்லணும், காற்று கொட்டி தரிச்சு வரணும். அப்போ இது ரெண்டும் கடினமா சொல்றது, இது ரெண்டும் மென்மையா சொல்றது. கடினம் சொல்லும்போதே
கடின வல்ல எழுத்துக்கள் வந்துட்டு மென்மைன்னு சொல்லும்போது எல்லாமே மென்மையான எழுத்துக்கள் வருது. இதுல ரெண்டு பிரிவு இருக்கு. ஒன்னு சாதாரணம், இன்னொன்னு அழுத்தத்தோட சொல்றது. நம்ம காற்று பொட்டி தரிச்சு வர்றது மாதிரி சொன்னேன். இதுலயும் அதே மாதிரி சாதாரணமான ஒண்ணு இருக்கு, அழுத்தமான ஒண்ணு இருக்கு. அப்போ ஒன்னு ரெண்டுனா கடினம், மூணு நாலுனா மென்மை, ஒன்னு மூணுனா சாதாரணம், ரெண்டு நாலுனா அழுத்தம். இந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ள தெளிவா பதிஞ்சிடணும். இனிமேல் வரக்கூடிய எழுத்துக்களுக்கு எல்லாம் நமக்கு அது தேவை இருக்கும். அடுத்தது இந்த கூட்டத்திலேயே ஒரு எழுத்து இருக்கு. இது என்ன எழுத்து? டா. இப்போ என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் நம்ம தொண்டையா வாயால சத்தம் வழிய வரணும், இது மூக்கால சத்தம் வழிய வரணும். இது அனுநாசிகா அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. மூக்கால சொல்லக்கூடிய எழுத்துக்கள், மென்மையா சொல்லக்கூடிய எழுத்துக்கள் தமிழ்ல சொல்லுவோம். பொதுவாக மலையாளத்தினுடைய அந்த மலையாள துவனிக்கு முக்கியமான காரணம் அதுல மூக்கால சொல்றது அதிகமா சொல்லுவாங்க, அதுக்கு டாமினேஷன் கொடுக்கும். அதனால அது மலையாளம் கொஞ்சம் மென்மையா மியூசிக் மாதிரி கேட்கும். இப்போ இந்த எழுத்து எல்லாமே பாத்தீங்கன்னா தொண்டையில நம்ம வாயில தொடக்கத்துல இருந்து உதடு முடியும்னு வச்சுக்கிட்டா இது தொடக்கம். இந்த தொடக்கத்துல இருந்து கிடையாது தொண்டையில இருந்து பிறக்கும். நாக்கு அடிநாக்கு போய் தொண்டையை அடைக்கும் போது இதுவரைக்கும் வாயால சத்தத்தை வெளியிட்டோம், இங்க மூக்கால விட்டோம். அது மட்டும்தான் வித்தியாசம். அந்த பிறக்கிற இடம்ங்கிறது ஒண்ணுதான். அதனால இது அவ்வளவு ஒரு வரிசை தொண்டையில பிறக்கக்கூடியது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இதுவும் இதுல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தகவல். நமக்கு அது உச்சரிப்பு நல்லா வர்றதுக்கு இந்த மாதிரி தகவல்கள் நமக்கு உதவும். இப்ப நீங்க இத எழுதிக்கலாம். இது கா வர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. கா வர்க்கம் அல்லது கூன்னு சொன்னா இந்த இடம் அடங்கும். இது பாணியினுடைய ஒரு டெக்னிக். கா வர்க்கம்னா இந்த இவ்வளவு தொண்டையில படக்கூடிய அர்த்தம், கூனு சொன்னாலும் இந்த அவ்வளவு அர்த்தம். சரி, இதெல்லாம் சும்மா சில தகவல் எல்லாம், அதனால உச்சரிப்பு உதவும் எல்லாம் அவ்வளவு. இனிமேல் உள்ளதுக்கு நான் இந்த விவரங்கள் எழுதிப்பட மாட்டேன். அந்த விவரங்கள் அதுலயும் இதே மாதிரி பொருந்தும். நீங்க வேணா எழுதும் போது அதுக்குள்ள இடத்தை விட்டு விட்டு எழுதலாம். அடுத்த வரிசை எழுதும் போது நான் இது மட்டும் எழுதுவேன், இந்த விவரங்கள் எல்லாம் அதுல புதிய இடங்கள்ல வரும். அது நீங்க அந்த இடத்துல நீங்க ஃபில்ல பண்ணி அதுக்குள்ள இடத்த நீங்க நோட்ல விட்டுக்கலாம்.
மாதத்துல எழுதி முடிச்சாச்சுன்னா சொல்லுங்க. ஏதாவது சந்தேகம் தான் கேட்கலாம். இதுதான் இது இவ்வளவுக்கும் ஒரு பேர். நான் இப்படி நீட்டி எழுதுக்கு பேர் இப்படி எழுதியிருக்கேன் பேர். இது இப்படி சாதாரணம் இப்படி கீழே எழுதுனா இப்படி எழுதுறத அதே மாதிரி இதுல எழுதியிருக்கிறேன். நீங்க இப்படி இடம் இருந்தா இப்படி எழுதிக்கலாம். இந்த வரிசைக்கு அந்த எழுதுக்கும் பாணினி சூத்திரம் எழுதணும். அவருக்கு அவரோட நீட்டி சொல்லக்கூடாது, சூத்திரம் சுருக்கமா இருக்கணும். ஆனா அவரு பிறகு கூறுன்றவர் கப்போகோ குப்போ ச அப்படிம்பாரு. அது வந்து கு ஒரு அதை வருது, அந்த பூனை இது உங்களுக்குன்னு அர்த்தம். அப்படி புரிஞ்சுக்குவோம். அப்ப கான்னு சொன்னா கா மட்டும், கூன்னு சொன்னா அஞ்சுமே, அல்லது கா வர்க்கம்னு சொன்னாலும் அந்த ஊங்கிற வார்த்தை மூலமா அவர் இது முழுக்கவே குறிக்கிறார். அதாவது பாணியினுடைய ஒரு நடை ஸ்டைல். இது எல்லாம் எழுதியாச்சா? நான் எழுதாட்டாகும் எழுது மாதிரி நன்றி போறேன். சா வர்க்கம் அப்படின்னு சொல்லலாம். அல்லது சு எழுத்தலாம் அப்படின்னா இது 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 பெருமை முழு எழுத்தாக இருக்கு. சென்றுக்கொள்ளு இது முழு எழுத்தாக இருக்கு. சென்றுக்கொள்ளு இப்போ இது நம்ம கடினம் சாதாரணம், கடினம் அழுத்தமா சொல்லணும், மென்மை சாதாரணம், மென்மை அழுத்தமா சொல்லணும், இது மூக்காக சொல்லணும். அடுத்தது தாவகம். இப்போ காவர்க்கம் தொண்டை அடிப்பகுதியிலிருந்து தொடங்கும். அடிநாக்கு தொண்டை போய் அடைக்கணும்.
அடிநாக்கு மேல அன்னத்துல போய் ஒட்டிச்சதுன்னா சா வரணும். நாக்கு மொத்தம் போய் மேல அன்னத்துல ஒட்டும். இல்லை பொதுவாக அன்னத்துல இருந்து பறக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ தொண்டையில இருந்து பறக்கிறது, அன்னத்துல இருந்து பறக்கிறது, இது அன்னத்துல இருந்து பறக்கிற வகை. அடுத்தது நாக்கில் பறக்கிறது, அதாவது நுனி நாக்கு மேல அன்னத்துல போய் தொடும். ஆனால் நாக்குல தான் முக்கியமான இடமா கருதுவோம், அதனால நாக்கால சொல்லக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து டா வர்க்கம். அல்லது என்ன வரும் நினைக்கிறீங்க? பாணினி மாதிரி சொன்னா டா வர்க்கம் அல்லது டூ எழுத்துக்கள் நான் எழுதுறேன், நீ இதை மனசுல வச்சு உச்சரிக்கணும். என்ன எழுது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, நான் டா வர்க்கத்தை சொல்ல போறேன், நீங்க இதை மனசுல வச்சு உச்சரிக்க போறீங்க, அவ்வளவுதான். கடினமா இருக்கணும். இப்போ இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு பொதுவாக வரி போட்ட நோட்டு வச்சிருக்கிறவங்க இந்த வரி போடுறதுக்கு கனெக்ட் பண்ணி இந்த வரிக்கு கீழே கீழே தமிழ் வரிசில் வரிக்கு மேலே உட்காக்குற மாதிரி எழுதுவோம். சமஸ்கிருதம் எழுத்து போனது தொங்க விடுறது மாதிரி வரிக்கு கீழே எழுதுற மாதிரி பார்த்துக்கலாம். அப்போ உங்களுக்கு வரி போடும்போது அது போட்டு ஒழுங்காகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தொடக்கத்தில் வரி போட்ட நோட்டை எழுதுறது ஒரு ஒழுங்கு கிடைக்கிறதுக்கும் சௌகரியமாக இருக்கும். இதுல
முன்னாடி விழுந்தாலும் அழிஞ்சிட்டு வந்தது. இப்ப அடுத்தது அல்லாத சொல்லக்கூடிய அல்லது பல்லுல பறக்கக்கூடிய எழுத்துக்கள், நாக்குல பறக்கிற எழுத்துக்கள் பார்த்தோம். தமிழ்ல தால் அப்படின்னா நாக்கு, அதனால சமஸ்கிருதத்திலையும் அதுக்கு தாலவியாக அப்படின்னா பேர், நாக்குல பறக்கக்கூடியது. அடுத்தது பல்லுல பறக்கக்கூடியது. பல்லு அப்படின்னா நாக்கு பல்லுக்கு இடையில நிற்கும், அதான் கணக்கு. அது என்ன தாவர்க்கம். அப்ப இதுல என்ன பேர் வரும்? தூ. இது எழுத்துக்கள், நான் எழுதுவேன், நீங்க அந்த உச்சரிப்பிட்டு முறையா ஞாபகம் வச்சு நீங்களே சொல்லணும். இது என்னது? இது தா. இது இது தா. இது தா. இது பாலும் போட்டுட்டா இந்த முழு எழுத்தாக்கணும்னா செங்கல் போட்டு போடணும். அப்போ இது இன்னு முழு எழுத்தாக்குறதுக்கு செங்கல் போட்டு போடணும். நான் இதுல பாத்தீங்கன்னா நாம பொதுவாக இதை சரியா உச்சரிக்கிறது இல்லை. சரியா உச்சரிக்கணும்னா இப்படி நாக்கு வரணும், அப்பதான் இது பல்லெழுத்துக்கள் ஆகும். சமஸ்கிருதத்தில் இதெல்லாம் பல்லெழுத்துக்கள். அப்ப நாக்கு இப்படி வரணும், வரும்போது ஆர்டிஸ்டிக் பெண்ணு அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணிருக்காங்க. தர்மம் அது இந்த தரம். அப்புறம் நா இப்படி சொல்லணும் நாவை. அதோ இதை நம்ம தமிழ்ல நாக்க உள்ள வச்சு சொல்லிடுவோம், அது தெரியாது. உள்ள வச்சு சொல்றதுனா நமக்கு தமிழ்ல வேற இருக்கு, சமஸ்கிருதம் கிடையாது, தமிழ்ல வேற இருக்கு. அதனால நா மூக்கால சொல்றது. அடுத்தது கடைசி வகை, இங்கிருந்து ஆரம்பிச்சு தொண்டை, அண்ணம், நாக்கு, பல்லு, அப்புறம் இந்த இடத்துல அது மாதிரி சம்பந்தப்படுற இடம் பார்த்தீங்கன்னா வரிசையா அப்படி வரும். முதல்ல இங்க, அடுத்தது இங்க, அடுத்தது மேல அன்னத்துல நுனி நாக்கு போய் படுறது, அடுத்தது பல்லு, அதுக்கு அடுத்தது உதடு. உதடோட முடியுது. ஆள் ஆரம்பிச்சு உண்மையில எல்லா எழுத்துக்களும் முடியுது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு, உச்சரிப்பு அடிப்படையில் அதான் முறை. இப்போ நமக்கு உதட்டில் சொல்லக்கூடிய எழுத்துக்கள் பா வருங்க அப்படின்னு சொல்லுவோம். அதை அப்படி இல்லை என்ன சொல்லுவோம்? பூ.
என்ன எழுத்து? இப் முழு எழுத்தாக்குறதுக்கு செங்குத்து கோடு போடணும். பா இது 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 இந்த வாலும் போட்டுட்டான். இந்த இதை வந்து ஹிந்தியில என்ன பண்ணிடுவாங்க, இப்படி ஆக்கிடுவாங்க, பல்லும் உதடும் பா ஆக்கிடுவாங்க. அது தப்பு. நமக்கு இது பா, இது பா, அவ்வளவுதான் நமக்கு வித்தியாசம். அப்புறம் இது இவ்வு, இது இது பா, இது பா. அடுத்தது மூக்கால சொல்வது மா. இங்க எழுதிக்கலாம். இந்த இடத்துல ஒரு தகவல் எழுதிட்டேன். காவுக்கு ஒன்னு மதிப்பு, காவுக்கு ரெண்டு, காவுக்கு மூணு, காவுக்கு நாலு, நாவுக்கு அஞ்சு, ஆறு ஏழு எட்டு வரும். இதுல யா அப்படின்னா பத்து, ஜா அப்படின்னா எத்தனை, யா வரும்போது ஜா நாப எத்தனை, காவுக்கு ஒண்ணு. அப்படி நம்பர் போடுங்க. எண்கணிதம் மாதிரி, எண்கணிதம் கிடையாது இது, ஆனா எண்கணிதம் மாதிரி சமஸ்கிருதத்துல ஒரு கணக்கு முறை இருக்கு. அப்படி போடும்போது ஜாவுக்கு என்ன எண்ணு வரும்? எட்டு சமஸ்கிருதத்தில் எட்டு இப்படி போடுவாங்க. யா அப்படின்னா பத்து சொன்னேன், சமஸ்கிருதத்தில் பத்து இப்படி போடுவாங்க. பத்தும் எட்டும் பதினெட்டு. மகாபாரதுக்கு ஒரு பேரு ஜெய, சொல்ல போனா அதுதான் மகாபாரதுக்கு பேரு. மகாபாரதம் பேர் தான் வச்சிருக்கோம். நாராயணம் நமஸ்கிருத்திய, நாராயணனை வணங்கி, நரஞ்செய்வ நரோத்தமம், மனிதர்களை தலை சிறந்தவனான அர்ஜுனன் நரன் எனப்படுகிற அர்ஜுனனையும் வணங்கி. நரநாராயணர்கள் தான் கிருஷ்ண அர்ஜுனர்களாக வந்தார்கள்.
அர்ஜுன கிருஷ்ணர்களாக வந்தார், நரே நாராயணர்கள் அர்ஜுன கிருஷ்ணர்களாக வந்தார்கள்னு ஒரு கதை இருக்கு. அந்த நரபர்வதம் நாராயண பர்வதம் இப்பவும் பத்ரிநாத் பக்கத்தில் இருக்க அந்த ரெண்டு மலையில மட்டும் பண்ணியிருக்கோம். சுத்தியுத்த மலையிலையும் பண்ணியிருக்கார், அந்த ரெண்டு மலையில மட்டும் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த நர நாராயணர்கள் வணங்கி நரம் நாராயணம் நமஸ்கிருத்திய நரம் ஜெய்வ நரோத்தமம் தெய்வீம் சரஸ்வதியும் வாக்தேவிக்கான சரஸ்வதியும் வணங்கி வியாசம் வியாசரையும் வணங்கி, அது ஒரு பாட்டம். இன்னொரு பாட்டமும் இருக்கு, தெய்வீம் சரஸ்வதியும் செய்வ தத்தோஜயம் உதிரையே. ஏன்னா வியாசரையே எழுதுறா இருந்தா வியாச பேரை அதில் போட மாட்டார். அதனால அந்த இப்படி ஒரு பாட்டம் இருக்கு, தெய்வீம் சரஸ்வதியும் செய்வ தத்தோஜயம் உதிரையே. இவர்களை எல்லாம் வணங்கி ஜெயம் என்கிற இந்த மகாகாவியத்தை நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு வருது. அதில் ஜெயம் அப்படின்னு வந்ததுன்னா 18, 18, 18 உள்ள இந்த புத்தகத்தை எழுதுறேன் அப்படின்னு அர்த்தம். ஜெயம்ங்கிறதுக்கு வெற்றிங்கிற அர்த்தமும் உண்டு, 18 அர்த்தமும் உண்டு. இது மாதிரி சமஸ்கிருதத்தில் சில ஸ்லோகங்கள் இருக்கு, பார்த்தா வார்த்தை மாதிரி இருக்கும், அது கணக்கு போட்டிங்கன்னா அது கணக்காக இருக்கும். தமிழ்லையும் அந்த மாதிரி இருக்கு. ஒரு சின்ன உதாரணம், 1¾ மையண்ணா, ஒருத்தனுக்கு ஒருத்தன திட்டணும், அதுக்கு அவன் திட்டுறான், 1¾ மையண்ணா. அன்னைக்கு 1¾ தையண்ணா, தையண்ணா தமிழ் சமஸ்கிருதம் இருக்கு. 7¼ மையண்ணா அப்படின்னு அவன் திட்டான். தமிழ்ல ஒண்ணுன்னு இப்படி எழுதுவாங்க, இது கா மட்டும் இல்ல, தமிழ்ல அது ஒண்ணும் கூட, இது ஏ மட்டும் இல்ல, ஏழும் கூட, இது ரு மட்டும் இல்ல, முக்கால் கூட, இது ரு மட்டும் இல்ல, அஞ்சும் கூட. தமிழ் தமிழ் எண்கள்னு இருக்கு, இதுல இருந்துதான் இன்னைக்குள்ள எண்கள் வந்தது, தமிழ் எண்கள்ல இன்னைக்குள்ள எண்கள் தொடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ உள்ள ஒரு 10 முன்ன பள்ளிக்கூட பாடத்திலேயே கூட இதெல்லாம் போட்டிருந்தாங்க, இப்போ உள்ள புத்தகங்களையும் இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ் எண்கள்ல இருந்தா இன்னைக்குள்ள எண்கள் வந்தது அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. ஒரு உதாரணம் பாருங்க, தமிழ் எண்களை நான் வரிசையா எழுதுறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இப்படிதான் எண்ணுக்குள்ள எண்கள் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி தமிழ் எண்கள் தான் இன்னைக்கு நாம ரோமன் லெட்டர்ஸ் அல்லது அரபு எண்கள்னு சொல்லி சில பேர் சொல்ல, ரோமன் லெட்டர்ல அரபு எண்கள் நம்ம சொல்லிக்கிறோம். பள்ளியோட எண்ஜோடி இல்லைன்னா அரபு எண்கள் போட்டுருக்கோம், 1, 2, 3 அரபு எண்கள். உண்மையில தமிழ் எண்கள் தான் அங்க போயிட்டு திரும்பி இந்த வடிவத்துல வந்திருக்கு அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. இத மாதிரி எழுத்துக்களை எண்களா பயன்படுத்துற ஒரு முறை தமிழ்ல உண்டு, அதே மாதிரி சமஸ்கிருதத்திலையும் உண்டு. ஔவையாருக்கும் கம்பருக்கும் ஒரு சின்ன உரசல். கம்பர் என்ன பண்ணாரு, ஔவையாரை பார்த்து ஒற்றை கால் பந்தலடி நாலு இலையடி ஒற்றை கால் பந்தலடி அப்படின்ட்டு பாடினாரு. என்ன பண்ணாருன்னா அடி அடின்னு போட்டு, அவ்வேறு வயசுல பெரியவங்க டிடி போட்டு பேசிட்டாரு.
இதெல்லாம் அவங்க யார் பதிலுக்கு கொடுக்கணும்னு இருந்தாங்க. அதில் அவங்க என்ன பண்ணாங்க, எட்டே கால் லட்சணமே, எட்டே கால், எட்டு கால், எட்டே கால் லட்சணமே, யமனேறும் பையே, மட்டு பெரியம்மை வாகனமே, முட்டை கூரை இல்லா வீடு, ஆரையடா சொன்னாய் நீ, ஆரையடா சொன்னாய் அப்படின்னு அது வெண்பால சொல்ல மட்டும் பதில் சொல்ல வெண்பால வச்சுருப்பாங்க. எட்டேகா லட்சணம்னா அவள் லட்சணமே அர்த்தம். எட்டேகா யமநேரம் பரி அப்படின்னா எவ்வளோ வாழ்வு, மட்டு பெரியம்மை வாகனமே, பெரியம்மன் மூதேவி, மூதேவிக்கு வாகனம் பெரிசாடி. அடுத்தது முட்டை கூரை இல்லா வீடே, கூரை இல்லாத வீடுன்னா குட்டிச்சோறுன்னு அர்த்தம். இப்படி இருந்து சொல்லணும் சொல்லு கிடைச்சா ஆலக்கீரையை சொன்ன அப்படிங்கிறது ஒரு அர்த்தம், யாரடா சொன்ன இடி போட்டு அப்படிங்கிறது இன்னொரு அர்த்தம். அப்படி ஆரையடா சொன்னா நீ, ஆரையடா சொன்னான்னு ஒரு சங்கலாம். இதுக்கு சொல்ல வந்தேன்னா எழுத்துக்களுக்கும் எண்களுக்கும் இடையில இப்படி தொடர்பு உண்டு. பையினுடைய மதிப்பு 22 7 அப்படிங்கிறத இன்னைக்கு கண்டுபிடிச்சாங்க. ஒரு 15 அல்லது 20 ஸ்தானத்துக்கு அந்த காலத்துல ஒரு ஸ்லோகமா எழுதி வச்சிருக்காங்க. ஸ்லோகத்தை பார்த்தா கிருஷ்ணனுடைய ஸ்லோகம், அதனுடைய வரக்கூடிய எழுத்துக்களை நம்பர் போட்டுக்கிட்டே வந்தா அது பையனுடைய மதிப்பு. 15 இருந்து 20 தசம ஸ்தானத்துக்கு டாட் புள்ளி போட்டு எத்தனை டிஜிட் விட கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி சில இது சமஸ்கிருதத்திலயும் இருக்கு, தமிழ்லயும் இருக்கு, சமஸ்கிருதம் இருக்கு. நம்ம நாட்டுடைய ஒரு விசேஷம் அந்த ஒரு தகவலுக்கு அதை சொன்னேன். இப்ப நாம பின்னாடி போவோம். வீட்டு போவோம். யா பார்க்கணும், இது விடுபட்ட எழுத்துக்கள் மாதிரி கொஞ்சம் பார்க்க போறோம். இது என்னது, ரா புதன் கீழே மேல எந்த தூக்கிட்டேன், அதுல ஈ, யா, இது ரா, இது லா, இது வா. இது தமிழ்ல உள்ள உச்சரிப்புகள் தான், பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. யாரா லாவா தமிழ்ல எப்படி சொல்றோமோ அதே மாதிரி தான். ஈ சொல்லும்போது வெறுமனே உதட்டு விரியும், நாக்கு வேற ஒன்றும் பண்ணாது. யா சொல்லும்போது சா சொல்றது மாதிரி நாக்கு போய் அடி அன்னத்துல பொருந்தி அப்புறம் தான் அந்த எழுத்து வரும். யா அதனால ஐயன், ஐயன் வேற, ஐயன் வேற, ரெண்டுக்குமே உச்சரிப்பு வித்தியாசம் உண்டு. இலக்கணப்படி ரெண்டுக்கும் வித்தியாசமான எழுத்துக்கள். நம் தமிழை பொறுத்த வரைக்கும் ஐயன் திருவள்ளுவர் தான் கரெக்ட். ஐ இப்படி எழு, அதை எழுதுறது முட்டாள்தனம், இப்படி எழுதுறது முட்டாள்தனம். இந்த தமிழை பொறுத்த வரைக்கும் கேட்கறது ஒரே மாதிரி இருந்தாலும் அந்த எழுத்து சொல்ற விதம் ஒரே மாதிரி கிடையாது. இது உயிரெழுத்து, இது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் கலந்த எழுத்து. அடுத்தது இது ஒண்ணு சொல்லலாம், இது ஷா, இது இப்பு, இது இஷ, இது ஷா,
இது ரா, இது இசு, இது சா. இந்த எழுத்துக்களை நான் இப்படி எழுதி காமிக்கிறேன். கிரந்த எழுத்துல எழுதி காமிக்கலாம். இது உச்சரிப்பில் கவனிக்க வேண்டியது. இந்த தமிழ கிடையாதுனால அந்த குறிப்பில் சொல்றேன். சா சொல்றது மாதிரி சொல்லணும், காத்த ஃப்ரீயா வெளியே விட்டுறோம், பிடிச்சு வைக்காம சா சொல்றது மாதிரி நாக்க வச்சுக்கிட்டு காத்த ஃப்ரீயா விட்டணும். ஷா, சிவன், சக்தி, தேசம், பாசம், இதெல்லாமே இந்த ஷா. இது டா சொல்றது மாதிரி நாக்க வைக்கணும், காத்த பிடிக்காம ஃப்ரீயா விட்டுறோம். ஷா, ஷண்முகன், அதுக்கெல்லாம் இந்த மாதிரி. இது வந்து தா சொல்றது மாதிரி நாக்க வைக்கணும், காக்க ஃப்ரீயா விட்டுறணும். சா, சரஸ்வதி, அந்த மாதிரி சொல்றது. நம்ம இது சரஸ்வதி சா, ஷண்முக சா, சிவசகாரம், அந்த மாதிரி சொல்லலாம். நம்ம சரியா உச்சரிச்சுட்டா அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த குளத்துலா பழத்துலா சொல்லுவதுக்கு சரியா சொல்லிட்டா அப்படிலாம் சொல்ல வேண்டியதே இல்லை. இது மூணும் இந்த மாதிரி எழுத்துக்கள். அடுத்தது ஒரு எழுத்து, இது என்ன எழுத்து ஞாபகம் இருக்கா? ஹா, முதல்ல நாளே படிச்ச எழுத்து தான். எழுதிங்க. சரி, நாம வந்து கிட்டத்தட்ட மெய் எழுத்துக்கள் இன்னைக்கு முடிச்சிட்டோம். இனி உயிர் மெய் எழுத்துக்கள் நமக்கு பார்க்கணும். புது டாபிக்னால இன்னொரு நாள் ஆரம்பிக்கலாம். பிரார்த்தனை.